ஆண்டவரையே சார்ந்து இருக்கும் மனிதர்கள் அவர்களுக்கு எப்பொழுதும் தரிசனங்கள் வந்து கொண்டே இருக்கிறது. தேவ தூதர்கள் வந்து அந்த தரிசனங்களை சுமந்து கொண்டு வந்திருக்கிறார்கள். அதுக்கு சுமந்து அதை டெலிவர் பண்ணிட்டு திரும்ப மேலே ஏறி போறாங்க. சுமந்து டெலிவர் பண்ணிட்டு திரும்ப மேலே ஏறி போறாங்க. அதுதான் வானத்தின் வாசல். தேவதூதர்கள் சும்மா எல்லாம் வர்றது கிடையாது. ஆண்டவரிடத்திலிருந்து செய்திகளை சுமந்து வருகிறார்கள். ஆண்டவரிடத்திலே நற்செய்தியை சுமந்து வருகிறார்கள். வந்து கொண்டே இருக்கிறார்கள் இல்லையா? அப்படிதான் நம்ம யாக்கோபின் அந்த கனவை கண்டு நமக்கு ஆண்டவர் அந்த அவனுக்கு இருந்த அந்த கனவை நமக்காக எழுதி வைத்துக் கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு விசுவாசிக்கும் இந்த கிருபை உண்டு. நாம இருக்கும் இடத்திலே தேவனுடைய வானம் திறந்திருக்கிறது. வானம் திறந்திருக்கிறது. வானம் பயப்படுகிறது. மேலே இருந்து ஆண்டவருடைய தூதர்கள் நம்மோது எப்பொழுதும் வந்து இறங்கி கொண்டிருக்கிறார்கள். அவருடைய அற்புதமான செய்திகளை கொண்டு அவருடைய காதர் கடிதங்களை நம்மிடத்துல சுமந்த வண்ணம் இருக்கிறார்கள். எப்படியெல்லாம் அவர் நேசிக்கிறார், எப்படியெல்லாம் நம்மை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார், எப்படியெல்லாம் நம்முடைய கண்ணீர் அவருக்கு தெரிகிறது, நம்முடைய சந்தோஷம் அவருக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறது, நம்முடைய மகிழ்ச்சி அவருடைய மகிழ்ச்சியா இருக்கிறது என்று சதா காலமும் நம்மிடத்திலே செய்தி வந்து கொண்டே இருக்கிறது. அவர் பேசிக்கொண்டே இருக்கிறார், செய்திகளை அனுப்பிக்கொண்டே இருக்கிறார். நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காய் மே துதிக்கிறோம் அப்பா. உடைய இரக்கங்களுக்காய் கெஞ்சி நிற்கிறோம். உடைய பிரசன்னம் எங்கள் மத்தியில இருக்கட்டும். கர்த்தர் ஆண்டவரே எங்களோடு பேசும். உடைய வார்த்தைகள் எங்களோடு பேசட்டும். இயேசுவின் நாமத்திலே கேட்க நல்ல பிதாவே, ஆமே. திருமறையின் திவ்ய காட்சிகளிலே எலிசாவின் அற்புதமான ஒரு வாழ்க்கையை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தேவனை அறிந்த மனிதனும் தேவனை அறியாத மனிதனும் சூழ்நிலையில் அவர்கள் இருந்தாலும் அவர்கள் வாழ்க்கையிலே வித்தியாசம் இருப்பதை நாம் நிச்சயமாகவே காணலாம். பேர் வந்து நியூட்ரலாக இருக்கிறதுனால நான் வெளியரங்கமாய் நிறைய நாட்களிலே நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்திருப்பதை அநேக நேரங்களிலே நான் சொல்ல தவறிய போதும் என்னோடு கூட பழகினவர்கள், என்னோடு கூட வேலை செய்தவர்கள், அவர்கள் தானாக அறிந்து கொண்டார்கள் என்பதை என்னிடத்தில் சொல்லியிருக்கிறார்கள். சில சமயம் ரொம்ப வருடங்கள் நான் வந்து ஆண்டவரை அறிந்திருக்கிறேன் என்பதை அறியாமல் இருப்பவர்கள் கூட இருந்திருக்கிறார்கள். ஆனா அவங்க வந்து என்னை அதிகமாய் அறியாதவர்கள். தேவனை அறிந்தவர்களுக்கும் தேவனை அறியாத மனிதர்களுக்கும் வித்தியாசம் இருக்கும். அதே சமயத்திலே தேவனை எவ்வளவாய் அறிந்திருக்கிறோம் என்பதிலும் வந்து மனிதர்களுக்கு மனிதர்கள் வித்தியாசப்படுகிறார்கள். எலியாவுடைய வாழ்க்கையை பார்த்தோம். எலியாவுடைய வாழ்க்கையிலே வேதனையும் துன்பமும் கஷ்டமும் நிறைந்ததாய் அவனுடைய வாழ்க்கை இருந்தது. அதுக்கு நிறைய காரணங்கள் இருந்தது. ஒரு பெரிய காரணம் என்ன என்று பார்க்கும்போது அவன் மற்ற விசுவாசிகளோடு சேர்ந்து வாழவில்லை, தனித்து வாழ்ந்தான் என்று பார்த்தோம். எலிசா மற்ற விசுவாசிகளோடு வாழ்வதை மேன்மையாக கருதினான் என்று பார்த்தோம். ஏழு எளியவர்களாய் இருந்தாலும் விசுவாசிகளோடு ஒருமித்து இருப்பது ஆண்டவருடைய வல்லமை நமக்குள் கிரியை செய்வதற்கு ஆதாரமாக இருக்கும் என்று எலிசாவுடைய ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கை வேதத்தின் அடிப்படையில் இருந்தது என்று நாம சென்ற வாரங்களிலே பார்த்தோம். வேதத்திலே ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகள் இன்பத்திலும் துன்பத்திலும் எல்லாவற்றிலும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அதனாலதான் ஜபிக்கிற ஜபம் கேட்கப்படும் போது எப்படி சொல்லப்பட்டு இருக்கிறது என்றால், இரண்டு பேர் மூன்று பேர் என் நாமத்து நிமித்தம் கூடியிருக்கும் கால் அவர்கள் மத்தியிலே நான் இருக்கிறேன் என்று சொன்னார். ஏன் இருக்கிறேன் என்று, இருப்பேன் என்று சொல்லவில்லை, இருக்கிறேன் என்று சொன்னார். அப்படின்னா இரண்டு பேர் தேவனுடைய நாமத்திலே நாம் கூடியிருக்கும் போது
தேவ பிரசன்னம் நிச்சயமாய் நம் மத்தியிலே வந்து இறங்கும் என்பது சத்தியமான ஒரு வார்த்தைகள். ஆண்டவருடைய பிரசன்னம் இன்றைக்கு நம் மத்தியிலே நிச்சயமாய் இருக்கிறது. ஏனென்றால் நாம் நிறைய பேர்கள் ஆண்டவருடைய நாமத்தில் கூடியிருக்கிறோம், அவருடைய வார்த்தைகளுக்காய் கூடியிருக்கிறோம். எலிசாவுடைய வாழ்க்கையிலே எப்பொழுதும் பார்த்தால் அவன் தனித்து இருந்த மாதிரி இல்லவே இல்லை. பாருங்க, எப்பவும் ஒரு குழு அவனோடு கூட இருந்து கொண்டே இருக்கிறது. விசுவாசிகள் எப்படி இருக்க வேண்டும்? விசுவாசிகளும் சூழ்ந்து இருக்க வேண்டும், தனித்து இருக்க கூடாது. சூழ்ந்திருக்கும் போது, சக விசுவாசிகளோடு நாம் இருக்கும் போது தேவனுடைய பிரசன்னம் தாராளமாய், நன்றாக கவனியுங்கள், தாராளமாய் நம்மிடத்திலே வந்து இறங்குவதை நம்ம பார்க்கலாம். எலியா தன்னை விட்டு எடுபடும் போது உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டான். உமக்குள் இருக்கிற ரெட்டிப்பான ஆவி எனக்கு வேண்டும் என்று சொன்னான். ரெட்டிப்பான ஆவி வேண்டும் என்றால் நான் இப்போது சொன்னது ஏராளமாக இறங்கும் என்று சொன்னேன் ஐயா. தேவனுடைய பிரசன்னம் அதிகமாக நம்மிடத்தில் வர வேண்டும் என்றால் குறைவாக பிரசன்னத்தில் இருப்பவர்களும் உண்டு, ஏராளமான பிரசன்னத்தில் இருப்பவர்களும் உண்டு. இப்படி நமக்கு நடக்க வேண்டும் என்றால் தாராளமாய் தேவ மனிதர்களோடு நம்ம இருக்க வேண்டும், தரித்து இருக்க வேண்டும். இல்ல நான் தனியா தான் இருப்பேன், தனியா தான் எல்லாவற்றையும் செய்வேன் அப்படின்னா அவர்களுக்கு தேவ பிரசன்னம் அந்த அளவிற்கு தான் கிடைக்கும். இன்னைக்கு வந்து நம்ம இன்னொரு பகுதியை பார்க்கிறோம். நம்ம கிட்டத்தட்ட இந்த பகுதியை ஏற்கனவே பார்த்து இருக்கிறோம். ஆனால் இது நிச்சயமாய் நம்ம அதிக அதிகமாய் சிந்திக்கக்கூடிய ஒரு பகுதி என்பதனாலே இன்னும் ஒரு முறை நாம் இதை தானிக்கிறோம் என்பதை குறித்து எனக்கு வருத்தம் இல்லை. அதை வேறு ஒரு கோணத்திலே நம்ம பார்க்க போகிறோம். 2 ராஜாக்கள் 6:8-23 இரண்டு பேர் வாசிக்கலாம். 8:23 காலத்திலே சீரியாவின் ராஜா இஸ்ரவேலுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி இன்ன ஸ்தலத்திலே பாளையம் இறங்குவேன் என்று தன் ஊழியக்காரருடைய ஆலோசனை பண்ணினான். ஆகிலும் தேவனுடைய மனுஷன் இஸ்ரவேலின் ராஜாவினிடத்தில் ஆள் அனுப்பி இன்ன இடத்துக்கு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரும், சீரியர் அங்கே இறங்குவார்கள் என்று சொல்ல சொன்னான். அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா தேவனுடைய மனுஷன் தன்னை எச்சரித்து தனக்கு குறித்து சொன்ன ஸ்தலத்திற்கு மனுஷரை அனுப்பி பார்த்து எச்சரிக்கையாயிருந்து இப்படி அநேகம் தரம் தன்னை காத்து கொண்டான். இந்த காரியத்து நிமித்தம் சீரிய ராஜாவின் இருதயம் குழம்பி அவன் தன் ஊழியக்காரரை அழைத்து நம்முடையவர்களில் இஸ்ரவேலின் ராஜாவுக்கு உளவாயிருக்கிறவன் யார் என்று நீங்கள் எனக்கு அறிவிக்க மாட்டீர்களா என்று கேட்டான். அப்பொழுது அவன் ஊழியக்காரரில் ஒருவன், அப்படி இல்லை என் ஆண்டவனாகிய ராஜாவே, நீர் உம்முடைய பள்ளி அறையிலே பேசுகிற வார்த்தைகளையும் இஸ்ரவேலில் இருக்கிற தீர்க்கதரிசியாகிய எலிசா இஸ்ரவேலின் ராஜாவுக்கு அறிவிப்பான் என்றான். அப்பொழுது அவன், நான் மனுஷரை அனுப்பி அவனை பிடிக்கும்படி நீங்கள் போய் அவன் எங்கே இருக்கிறான் என்று பாருங்கள் என்றான். அவன் தோத்தானில் இருக்கிறான் என்று அவனுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது அவன் அங்கே குதிரைகளையும் ரதங்களையும் பலத்த இராணுவத்தையும் அனுப்பினான். அவர்கள் ராக்காலத்திலே வந்து பட்டணத்தை வளைந்து கொண்டார்கள். தேவனுடைய மனுஷனின் வேலைக்காரன் அதிகாலமே எழுந்து வெளியே புறப்படுகையில் இதோ இராணுவம் குதிரைகளும் ரதங்களும் பட்டணத்தை சுற்றி கொண்டிருக்க கண்டான். அப்பொழுது வேலைக்காரன் அவனை நோக்கி, ஐயோ என் ஆண்டவனே, என்ன செய்வோம் என்றான். அதற்கு அவன், பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான். அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றான். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். இதோ எலிசாவை சுற்றிலும் அக்கினி மயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டார். அவர்கள் அவனிடத்தில் வருகையில் எலிசா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, இந்த ஜனங்களுக்கு கண்மயக்கம் உண்டாகும்படி செய்யும் என்றார். எலிசாவுடைய வார்த்தையின்படியே அவர்களுக்கு கண்மயக்கம் உண்டாகும்படி செய்தார். அப்பொழுது எலிசா அவர்களை நோக்கி, இது வழி அல்ல, இது பட்டணமும் அல்ல, என் பிறகு வாருங்கள், நீங்கள் தேடுகிற மனுஷனிடத்தில் நான் உங்களை வழி நடத்துவேன் என்று சொல்லி அவர்களை சமாரியாவுக்கு அழைத்து கொண்டு போனான்.
அவர்கள் சமாரியாவில் வந்த பொழுது எலிசா கர்த்தாவை இவர்கள் பார்க்கும்படி இவர்கள் கண்களை திறந்தார்களும் என்றான். பார்க்கும்படி கர்த்தர் அவர்கள் கண்களை திறக்கும் போது இதோ அவர்கள் சமாரியாவின் நடுவே இருந்தார்கள். இஸ்ரவேலின் ராஜா அவர்களை கண்டபோது எலிசாவை பார்த்து, என் தகப்பனே, நான் அவர்களை வெட்டி போடலாமா என்று கேட்டான். அதற்கு அவன், நீர் வெட்ட வேண்டாம், நீர் உம்முடைய பட்டயத்தாலும் உம்முடைய வில்லினாலும் சிறையாக்கி கொண்டவர்களை வெட்டுகிறீரோ? இவர்கள் புசித்து குடித்து தங்கள் ஆண்டவனிடத்துக்கு போகும்படி அப்பவும் தண்ணீரும் அவர்களுக்கு எதிரில் வையும் என்றான். அப்பொழுது அவர்களுக்கு பெரிய விருந்து பண்ணி அவர்கள் புசித்து குடித்த பின்பு அவர்களை அனுப்பிவிட்டான். அவர்கள் தங்கள் ஆண்டவனிடத்துக்கு போய்விட்டார்கள். சீரியரின் தண்டுகள் இஸ்ரவேல் தேசத்திலே அப்புறம் வரவில்லை. தேவன் ஒரு சில மனிதர்களுக்கு சில வரங்களை கொடுத்திருக்கிறார் என்றால் அது யாருக்காக கொடுத்திருக்கிறார் என்று நாம கேட்க வேண்டும். எந்த ஒரு நோக்கமும் இல்லாமல் வரங்கள் கொடுக்கப்படுவதில்லை. எல்லா வரங்களிலும் முதல்ல வந்து ஒரு நோக்கத்துக்காக கொடுக்கப்படுகிறது. அந்த நோக்கம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது மட்டுமில்லாமல் அது ஒரு கூட்ட மனிதர்களுக்கு பிரயோஜனப்படும்படியாய் கொடுக்கப்படுகிறது. எதுவும் வந்து யாருக்கும் வீணாய் விருதாவாய் தேவன் கொடுப்பதில்லை. எலிசாவுக்கு ஒரு அற்புதமான தெளிவு இருந்தது. அந்த தெளிவு யாரால் வந்தது? எலியாவினால் வந்ததா? உண்மைதான், எலியா மூலமாக வந்தது. ஆனால் எலியாவுக்கு இருந்ததை விட இரட்டிப்பான வரம் எலிசாவுக்கு இருந்தது. அப்ப எலியாவுக்கு 50% இருந்ததுன்னா எலிசாவுக்கு 100% இருந்தது. இந்த 100% அந்த தெளிவு, அந்த அந்த வல்லமை, அந்த ஆவி, இது எப்படி அவனுக்கு வந்தது என்றால் அது தேவன் கொடுத்தது. தேவன் கொடுத்ததை அவன் எடுத்துக்கொண்டான், அவன் வாஞ்சித்து கேட்டான், அவன் வந்து இது எனக்கு வேண்டும் என்று சொல்லி கேட்டான், தேவன் அவனுக்கு கொடுத்தார். அப்ப அந்த தெளிவு, முதிர்ச்சி, அன்பு, கிருபை எல்லாம் அவனிடத்திலே பொங்கி இருந்ததினாலே அவன் வந்து ஒரு பூரண மனிதனாய் இருந்தான். இந்த பூரணத்துவம் அவனுக்குள் உருவானது எதற்காக? இந்த பூரணத்துவம் அவனுக்குள் இருந்தது அவன் ஒருவனுக்காக அல்ல, எல்லோருக்காகவும். யாருக்காக? அவனோடு கூட இருந்த விசுவாசிகளுக்கு மட்டுமா? இல்லை, அவனோடு கூட இருந்த விசுவாசிகள் மட்டுமல்ல, அவன் இருந்த தேசத்திற்கும் இருந்தது. அவன் இருந்த தேச மனிதர்களுக்கு மட்டும் இருந்ததா? இல்லை, அவன் இருந்த தேசத்து ராஜாக்களும் அவர்களை ஆளுகிறவர்களுக்குமா இருந்தது? அவர்களை ஆளுகிற அந்த தேசத்து ராஜாக்களுக்கு மட்டும் இருந்ததா? இல்லை, பக்கத்து நாட்டிலிருந்து அவனை பிடிப்பதற்காக வந்த வீரர்களுக்கும் இருந்தது. ஆண்டவர் ஒரு மனிதனுக்கு அவருடைய ஆவியை கொடுக்கிறார் என்றால் அது எல்லோருக்கும் கொடுக்கப்படுகிறது. நன்றாக கவனியுங்கள், தேவனை அறிந்தவர்களுக்கும் அறியாதவர்களுக்கும் கொடுக்கப்படுகிறது, தேவனுக்கு விரோதமாயிருக்கிறவர்களுக்கும் கொடுக்கப்படுகிறது. இப்ப வந்து இஸ்ரவேல் ஜனங்கள்ல ஒரு சிறு கூட்டம் தேவனை அறிந்திருக்கிறது, பெரும் கூட்டம் தேவனை அறியாமல் இருக்கிறது, பெரும் கூட்டம் விக்கிரகத்தின் பின்னே போய்கொண்டு இருக்கிறது. அப்போ சிரியாவின் ராஜா ராணுவம் உள்ளே வந்து சமாரியாவை முற்றுகை பட போகிறது என்றால் என்ன அர்த்தம்? எல்லாருக்கும் கெடுதியது. அந்த கேடிலிருந்து எலியாவுக்கு கொடுத்த வரத்தினாலே, எலியாவுக்கு கொடுத்த அந்த கிஃப்டினாலே தேவன் இந்த எல்லா ஜனங்களையும் ஆதரிக்கிறார். அவரை தெரிந்தவர்களையும் தெரியாதவர்களையும் ஆதரிக்கிறார். சரி, இப்போ உடனே ராஜாவுக்கு நிறைய விஷயங்கள் நடக்கிறது. அந்த ராஜா என்ன செய்யறான்? சிரியாவின் ராஜா, நம்ம வந்து எப்படி போய் இஸ்ரவேல் ஜனங்களை சண்டையிடலாம் என்று சொன்னாலும் ஏதாவது எப்படியாவது அந்த விஷயம் வந்து அங்க போயிருக்கு. அப்ப யாரோ ஒரு உளவாளிகள் இருக்கிறார்கள். இந்த உளவாளிகள், நான் எந்த வழியாய் வரப்போகிறேன் என்று சொல்லி இஸ்ரவேல் ராஜாவுக்கு அறிவிப்பதினாலே அவனை
அவன் தன்னை காத்து கொள்ளும்படியா யாரோ ஒருவர் உளவு சொல்கிறார்கள் என்று சொல்லி பயங்கர கோபம் வந்துடுச்சு அவனுக்கு. அதனால அவன் கேக்குறான், இந்த மாதிரி கேட்கும் போது எல்லாரும் இருக்கும் போது இவன் தான் உளவாளின்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. ராஜா தனித்து இருக்கும் போது என்ன சொல்லுவாங்க, நீங்க சொன்னீங்க நான் அப்ப எல்லாரும் முன்னாடியும் இருக்கிறதுனால சொல்ல வேண்டாம், இந்த மாதிரி ஆளுங்க ஒருவேளை உளவாளியா இருக்கலாம், ஏன்னா இந்த இடத்திலே நான் இவர்களை பார்த்தேன், அப்போ இவங்க வந்து ஏன் அங்க இருக்கிறோம், இந்த மாதிரி எதையாவது செய்யலாம். அந்த மாதிரி வேதத்திலேயே வந்து உளவாளிகள் எப்படி உளவு வேலை செய்வார்கள் என்று சொல்லி ரொம்ப தெளிவாக இருக்கிறது. ஆனால் இங்க அப்படி கிடையாது. இங்க எப்படி இஸ்ரவேல் ராஜாவுக்கு எல்லா விஷயமும் போகிறது என்பது ரகசியம் அல்ல, எல்லாருக்கும் தெரிந்திருந்தது ராஜாவை தவிர. அது ஏன் ராஜாவுக்கு தெரிந்தது என்று யாருக்கும் தெரியவில்லை. எல்லோருக்கும் தெரிந்தது, எல்லா வீரர்களுக்கும் தெரிந்திருக்கிறது, ராஜாவுக்கு தெரியவில்லை. ஏன்னா ராஜா கிட்ட போய் எப்படி சொல்றது, தேவனை நம்புகிற விசுவாசி ஒருவன் இருக்கிறான், அந்த விசுவாசி தேவனுடைய ஆவி அவனுக்கு இருக்கிறதுனால அவனுக்கு மிகுந்த ஒரு கிருபை கொடுக்கப்பட்டு இருக்கிறது, அந்த கிருபையினாலே நீங்க எங்கெல்லாம் போய் இஸ்ரவேலை அட்டாக் பண்ண போகிறீங்கிறது முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு அவன் வந்து சொல்லி கொடுத்துறான், அவங்க காப்பாற்றப்பட்டு இருக்கிறார்கள் என்று சொல்லி ராஜா கிட்ட போய் சொல்ல பயமா இருக்கிறது. ஏனென்றால் அந்த டெக்னாலஜி அவங்க கிட்ட இல்லை, இல்லாத ஒரு டெக்னாலஜிய ராஜா கிட்ட போய் சொல்றதுக்கு எல்லாருக்கும் வருத்தம். ஏன் வருத்தம்னா, அது வந்து ஒரு தேசத்திற்கு நன்மையான காரியம் இல்ல, ஒரு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்கக்கூடிய காரியம் இல்ல இல்லையா. சரி, அப்ப ராஜா என்ன செய்யறான், சீரிய ராஜா எதிரி நாட்டு ராஜா என்ன செய்யறான், சரி இப்போ இந்த எலிசாதான் வந்து இந்த மாதிரி நம்ம இஸ்ரவேல் ஜனங்களை வந்து முற்றுகையிடுவதற்கு தடையாக இருக்கிறான்னா அவனை பேசாம நம்ம என்ன செய்யலாம், கைது செய்து எலிசாவை நம்மிடத்தில் வைத்துக் கொள்ளா, ஒருவேளை யாருக்கு தெரியும், அதே கிஃப்ட் அவனுக்கு இருக்கும், அவன் வந்து அந்த கிஃப்ட்னால நமக்கு பிரயோஜனமாக இருப்பான் அப்படின்னு அவன் நினைக்கிறான். அதற்கு காரணம் என்ன, தவறாய் நினைக்கிறான். ஏன், நான் ஏற்கனவே சொன்னேன், தேவனை அறிந்த மனிதர்களுக்கு நன்மை பயக்கும்படியால் எலிசாவிற்கு அந்த கிஃப்ட் கொடுக்கப்பட்டு இருக்கிறது, தேவனுடைய ஜனங்களுக்கு விரோதமாய் அந்த கிஃப்ட் திரும்புமானால் அந்த கிஃப்ட் வந்து எலிசாவிற்கு தீமையாக முடியும். பிலேயாமுடைய வாழ்க்கையிலே நாம் இப்ப ஏற்கனவே பார்த்தோம், பிலேயாம் தேவன் தனக்கு கொடுத்த அந்த ஆவியை தவறாக பிரயோஜனப்படுது, தேவனுடைய ஜனங்களுக்கு விரோதமாய் திருப்பலாம் என்று நினைத்தான், தேவனுடைய கோபத்திற்கு ஆளானான். அந்த மாதிரிதான் நிறைய பேரு பணத்திற்காகவும் புகழுக்காகவும் என்ன செய்யறாங்க, தேவன் தங்களுக்கு கொடுத்த அந்த வல்லமையை, அவங்க கொடுத்த அந்த கிஃப்டை வந்து தவறாய் பிரயோஜனப்படுத்த வேண்டும் என்று நினைக்கும் போது விழுந்து போவதை பார்க்கிறோம். ஆனால் எலிசாவிற்கு அந்த மாதிரி எண்ணமே இல்லை. ஏனென்றால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவனுக்கு தெளிவு இருந்தது, தேவனுடைய வல்லமையை நாம் எதற்காக பெற்றிருக்கிறோம், தேவனுடைய அந்த ஆவியானவரை எதற்காக நமக்குள் அவர் வந்திருக்கிறார், தேவனுடைய ஜனங்களுக்காக. தேவனுடைய ஜனங்களுக்காக மட்டுமா இல்லை, தேவனை அறியாத ஜனங்களுக்காக. தேவனை அறியாத ஜனங்களுக்காக மட்டுமா இல்லை, தேவனுக்கு விரோதமாக இருக்கிறவர்களுக்கு கூட அவர் கொடுக்கப்பட்டு இருக்கிறார். இந்த தெளிவு இரட்டிப்பான ஆவி பெற்றவர்களுக்கு தான் வரும். எலிசாவுக்கு அந்த தெளிவு இருந்தது. அதனாலதான் திரளான இராணுவம் அவன் வீட்டிற்கு முன்பாக நிற்கிறது. சிரியா ராஜா அங்க இவனை கைது பண்ணுவதற்காக அனுப்பிவிட்டான். அந்த இராணுவத்தை பார்த்து அவன் பயப்படவே இல்லை. பாருங்க, அவன் என்ன சொல்றான், ஐயோ இந்த இவ்வளோ பெரிய இராணுவம் வந்திருக்கிறதே என்று அவன் வேலையால் கதரும் போது ஒரே ஒரு
ஜபத்தை தான் அவன் ஏறெடுக்கிறான். ஆண்டவரே, இவன் கண்கள் பார்க்கும்படியாய் செய்யும். என்ன அற்புதமான ஒரு வார்த்தை பாருங்க. அப்போ அவன் பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற அர்த்தம். தேவனை நேசிக்கிற மனிதர்களுக்கு தரிசனங்கள் வந்து கொண்டே இருக்கிறது. அதனாலதான் யாக்கோபு அவன் கல்லிலே உறங்கும் போது தேவனுடைய தூதர்கள் ஏறுகிறவர்களாகவும் இறங்குகிறவர்களாகவும் இருந்தார்கள் என்று வேதத்திலே நம்ம வாசிக்கிறோம். அதுக்கு என்ன அர்த்தம்? ஆண்டவரையே சார்ந்து இருக்கும் மனிதர்கள் அவர்களுக்கு எப்பொழுதும் தரிசனங்கள் வந்து கொண்டே இருக்கிறது. தேவ தூதர்கள் வந்து அந்த தரிசனங்களை சுமந்து கொண்டு வந்திருக்கிறார்கள். அதுக்கு சுமந்து அதை டெலிவர் பண்ணிட்டு திரும்ப மேலே ஏறி போறாங்க. சுமந்து டெலிவர் பண்ணிட்டு திரும்ப மேலே ஏறி போறாங்க. அதுதான் வானத்தின் வாசல். தேவதூர்கள் சும்மா எல்லாம் வர்றது கிடையாது. ஆண்டவரிடத்திலிருந்து செய்திகளை சுமந்து வருகிறார்கள். ஆண்டவரிடத்திலே நற்செய்தியை சுமந்து வருகிறார்கள். வந்து கொண்டே இருக்கிறார்கள் இல்லையா? அப்படிதான் நம்ம யாக்கோபின் அந்த கனவை கண்டு நமக்கு ஆண்டவர் அந்த அவனுக்கு இருந்த அந்த கனவை நமக்காக எழுதி வைத்துக் கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு விசுவாசிக்கும் இந்த கிருபை உண்டு. நாம இருக்கும் இடத்திலே தேவனுடைய வானம் திறந்திருக்கிறது. வானம் திறந்திருக்கிறது. வானம் பயப்படுகிறது. மேலே இருந்து ஆண்டவருடைய தூதர்கள் நம்மோது எப்பொழுதும் வந்து இறங்கி கொண்டிருக்கிறார்கள். அவருடைய அற்புதமான செய்திகளை கொண்டு அவருடைய காதர் கடிதங்களை நம்மிடத்திலே சுமந்த வண்ணம் இருக்கிறார்கள். எப்படியெல்லாம் அவர் நேசிக்கிறார், எப்படியெல்லாம் நம்மை பாதுகாத்து கொண்டிருக்கிறார், எப்படியெல்லாம் நம்முடைய கண்ணீர் அவருக்கு தெரிகிறது, நம்முடைய சந்தோஷம் அவருக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறது, நம்முடைய மகிழ்ச்சி அவருடைய மகிழ்ச்சியா இருக்கிறது என்று சதா காலமும் நம்மிடத்திலே செய்தி வந்து கொண்டே இருக்கிறது. அவர் பேசிக்கொண்டே இருக்கிறார், செய்திகளை அனுப்பிக்கொண்டே இருக்கிறார். இந்த அனுபவம் உங்களில் எத்தனை பேருக்கு உண்டு? எலிசாவிற்கு செய்திகள் இறங்கிக் கொண்டே இருந்தது. அப்போ எலிசாவுடைய முகம் எப்படி இருக்கும்? ஆண்டவரே நன்றி, அப்பா நன்றி, ஹலலூயா என்று சொல்லிக்கொண்டே இருப்பான். அவனுடைய உதடுகளிலே அவருடைய துதி எப்பொழுதும் இருக்கும். நன்றாக கவனிங்க. எப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு துதி எப்பவும் வந்து கொண்டே இருக்கும் என்றால் அவருடைய செய்திகள் நமக்கு இறங்கிக் கொண்டே இருக்கும் போது. நெஞ்சு புலகாங்கிதம் அடையும் அவருடைய செய்திகள் நம்மிடத்திலே வரும்போது. நாம் காரிலே பயணிக்கும் போது பாடல்கள், நான் வந்து கேலவ் என்ற ஒரு ஒரு வானொலியை நான் கேட்டுக்கொண்டு போவேன். அதுல ஏதாவது ஒரு பாடல் வரும், திடீர்னு ஒரு வார்த்தைகள் வந்து சட்டுன்னு ஆண்டவருடைய செய்தியை கொண்டு வரும். உடனே ஹல்லேலூயா என்று சொல்லுவேன், ஸ்தோத்திரம் என்று சொல்லுவேன். அவருடைய துதி நம்முடைய உதடுகளிலே இருக்கிறது. எப்படி அது வந்து நமக்கு வெளிப்படுகிறது? அவருடைய செய்திகள் நம்மிடத்திலே இறங்கிக் கொண்டே இருக்கும் போது. எலிசாவுக்கு அந்த கிருபை இருந்தது. ரெட்டிப்பான ஆவி கொடுக்கப்பட்டதினாலே ஆண்டவருடைய செய்திகள் அவனிடத்துல இறங்கிக் கொண்டே இருந்ததினால்தான் அவன் சொல்றான். என்ன சொல்றான்? அவர்களோடு இருக்கிறவர்களை காட்டிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகோன்றான். நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகோன்னு யார சொல்றாங்க? நன்றாக கவனியுங்க. யாக்கோபோடு இருப்பவர்கள் லாபானோடு இருப்பவர்களை விட அதிகம் இல்லையா? ஆனால் யாக்கோபோடு இருப்பவர்கள் யார்? யார் யாக்கோபோடு இருப்பவர்கள் யாருன்னா, அவன் கண்ட தரிசனம், அவன் இருக்கும் இடத்திலே தேவ சேனை ஏறுகிறதுமா இறங்குகிறதுமா இருக்கிறது இல்லையா? அவன் அவ்வளவு பாதுகாப்பா இருக்கிறான் பாருங்க. எங்கேயோ விட்டுட்டு அவன் அண்ணனுக்கு பயந்து ஓடி ஒளிகிறவனுக்கு தேவன் அந்த கிருபைகளை கொடுக்கிறார். எலிசாவுக்கு செய்திகளை சுமந்த வண்ணம், செய்திகளை கொடுக்கும் வண்ணமாய் ஆண்டவருடைய தூதர்கள் இருந்து கொண்டே இருந்தார்கள். ஆனால் அவன் தன்னுடைய வேலைக்காரனுக்கு கண்களை திறக்கும் போது
செய்திகளை சுமந்தவர்களை அவன் பார்த்திருக்க போவதில்லை. அவனுக்கு யார பார்க்கணுமோ அவங்கள பார்க்கிறான். அவனுக்கு அவனுக்கு என்ன பிரச்சனை? ஆண்டவருடைய வார்த்தைகள் அவனிடத்துல வந்து, தேவன் உன் மீது அன்பாய் இருக்கிறார், உன் மீது பிரியமாய் இருக்கிறார் என்ற வார்த்தைகளை வந்து அவன் அனுபவிப்பதற்கு, அதை அறிந்து கொள்வதற்கு அவனுக்கு தெளிவு இல்லை. அவன் கண்களுக்கு என்ன தெரியணும்னா, அக்னிமயமான மலைகளிலே தூதர்கள் எழுந்து நின்று கொண்டிருப்பதை அவன் பார்க்க வேண்டும். அப்பதான் அவனுக்கு வந்து அமைதி கிடைக்கும். ஓ, நம்ம கூட இருக்கிறவங்க அவங்களோட ரொம்ப ஜாஸ்தியா இருக்காங்க. ஆனா எலிசாவிற்கு இந்த தூதர்களை பார்க்க வேண்டுமா? பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்? ஏனென்றால் ஆண்டவருடைய திவ்ய கரத்திலே அவன் இருக்கிறான். அதெல்லாம் அவனுக்கு தேவையில்லை. அவன் பக்கத்துல கூட வர முடியாது யாரும். 1000 கோடி யுத்தங்கள் வந்தாலும் அவனை யாருமே தீண்ட முடியாது. ஏனென்றால் அவர் எல்லாமுமாய் இருக்கிறார். நான் இன்றைக்கு வந்து ஒரு சிறு செய்தியை கேட்டேன். அதாவது, ஆண்டவரை தொட்டவர்கள் எல்லாவற்றையும் அடைந்து விடுவார்களாம். பகுதி பகுதியாக அவர்கள் அடைவதில்லை. உங்களுக்கு சுகம், உங்களுக்கு பாதுகாப்பு, உங்களுக்கு கிருபை, வேண்டிய காரியங்கள் எல்லாவற்றையும் கொடுப்ப, எல்லாம் வந்து பகுதி பகுதியாக நமக்கு ஆண்டவர் கொடுப்பதில்லை, முழுமையாய் கொடுக்கிறார். அற்புதமான வசனம், ஜீவன் உண்டாகவும் ஜீவன் பரிபூரணப்படவும் வந்தேன். எதையுமே குறைவாக அவர் கொடுப்பதில்லை, பூரணமாகவும் நிறைவாகவும் கொடுக்கிறார். அப்போ ஒரு மனிதனுக்கு அந்த அன்பின் பிரசன்னத்தை அவர் கொடுக்கும் போது, பாதுகாப்பின் நிச்சயத்தை முழுமையாய் அவர் கொடுப்பதினாலே எலிசாவிற்கு அந்த தரிசனம் தேவையில்லாமல் இருந்தது. அவன் வந்து தரிசனம் அவனுக்கு யாருக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்றால், வேலையாளுக்கு கொடுக்கப்பட வேண்டும். ஏன்னா அவன் பயந்து அலறுகிறான். அதற்கு பிறகு நம்ம பார்க்கிறது, இன்னும் அற்புதமான காட்சிகள், அவர்களுக்கு கண்மயக்கம் உண்டாகும்படி பண்ணணும். ஏன்னா அவங்க ஒரு டிரான்ஸ் ஸ்டேட்ல இருக்கிறாங்க. அந்த வீரர்கள் எல்லாம் அவர்களுக்கு என்ன தெரிகிற என்ன நடக்குதுன்னே தெரியல. இவன் போனா போறாங்க எல்லாரும், படை தலைவர்கள், குதிரைகள் எல்லாம். இவன் முன்னாடி போறா, அவங்க எல்லாம் நடந்து, ஒரு பெரிய காட்சி அங்கு, ஒரு பெரிய ஊர்வலம் நடக்கிறது. அந்த ஊர்வலத்தை பார்ப்ப மனிதர்கள் என்ன என்ன நடக்குது, இல்ல சிரியாவின் ஜன பெரிய ராணுவம் வந்திருக்குது, அது எலிசாவை கைது பண்ண வருகிறது, கைது பண்ண சிறைப்படிக்க வந்தவர்களை சிறைபிடித்து போகிறான் எலிசா. எவ்வளவு அற்புதமான காட்சி பாருங்க. சிறைபிடிக்க வந்தவர்களை, பலத்த ராணுவத்தை சிறைபிடித்து போகிறான் ஒரு தனி மனிதன். எவ்வளவு அற்புதமான ஒரு விஷயம் பாருங்க. சிறைபிடித்து போகிறான் இந்த திவ்ய மனிதன். அது பிறகு ராஜா ஓடி வரானா, எல்லாத்தையும் கொன்னுடட்டுமா? பண்ணி அவன் சொல்றான், இது உம்முடைய வில்லினாலும் உம்முடைய திறமையினாலும் நீர் சாதித்ததல்ல, தேவன் கொடுத்தது. தேவன் எல்லாருக்கும் நன்மை பொழிகிறவரா இருக்கிறார். இவங்களுக்கு வந்து விருந்து பண்ணு. போறவங்க தேவனை அறிந்தவர்களாய் திரும்பி போவார்கள். அவர் எவ்வளவு நல்லவர், எவ்வளவு கிருபையுள்ளவர், அந்த தேவனை இவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி சமாதானமாய் அனுப்பி விடுகிறதை நம்ம பார்க்கிறோம். சரியான மனிதர்களிடத்திலே சண்டையிட்டால் கூட தேவனை தெரிந்தவர்களாய் மனிதர்கள் திரும்புவதை நம்ம பார்க்கிறோம். அந்த தேவனை அப்படியாய் நாம் அறிந்து கொள்ள நமக்கு தேவன் கிருபை செய்யட்டும். நல்ல ஆண்டவரே, உம்மை தேண்டியவர்கள் முழுமையாய் உம்மை அறிந்து கொள்கிறார்கள். எல்லா ஆசீர்வாதங்களையும் நீர் முழுமையாய் அவர்களுக்கு கொடுக்கிறீர் என்று நாங்கள் பார்க்கிறோம் சுவாமி. எலிசா உம்மை அறிந்தது மாதிரி, உடைய குமாரன் உம்மை தெரிந்து கொண்டது மாதிரி, எங்களுடைய வாழ்க்கையிலே உம்மை ஆண்டவரே, உடைய குமாரனுக்கு ஆண்டவரே ராஜா,
இருந்த கிருபைகள் சுவாமி, அவர் மூலமா எங்களுக்கு கொடுக்கப்பட்ட கிருபைகள், அவருடைய பாடு மரணத்தினாலே உம்முடைய அன்பும் ஐக்கியமும் எங்களுக்கு கொடுக்கப்பட்டது, பரிசுத்த ஆவியானவரினாலே எங்களுக்குள் நிறைய வேண்டும் என்று நான் விண்ணப்பிக்கிறேன். அவருக்கு இருந்த விசுவாசத்தை எங்களுக்கு தாரும், அதை விட பெரிதாய் உம்மை அறிந்து கொள்ள எங்களுக்கு கிருபை செய்யும் சுவாமி. ஆண்டவரே, எலிசாவுக்கு இரண்டு பங்கு இருந்தது சுவாமி, உடைய குமாரன் எங்களுக்காக கொடுக்கப்பட்டதினாலே எங்களுக்கு நான்கு பங்காக உம்முடைய அண்டர்ஸ்டாண்டிங் வர எங்களுக்கு உதவி செய்தல்லும். இயேசுவின் நாமத்திலே கேட்கிறேன் நல்ல பிதாவே. நீரன் சொந்தம் நெறிந்த நாளலை முறியாதவர்
மங்கி எறிகிறதான துணியை அணையாதவர், நம்முடைய புலம்பலை கடிப்பாய் மாற்றுகிறதான தேவன் நம்முடைய மத்தியிலே உண்டு. நெறிந்த நாளை மங்கி எறியும் திரியை அணையா புலம்பலை கழிப்பாய் மாற்றுபவர் விடுதலை தேவன் இயேசுவரன். நெறிந்த நாணலை முறியாதவா மங்கி எறியும் திரியை அணையா புலம்பலை கழிப்பாய் மாற்றுபவர் விடுதலை தேவன் இயேசுவரன். சொந்தம் நீரன் பக்கம் துன்ப வேளைகளில் ஆளியின் அழங்களில் ஆனந்தம் நீ எனக்கு சூர செடியின் கீழிலும் உம் சமூகம் என் எனக்கு